சீர்படட்டும் நிர்வாகம். உங்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வாசி யோகம். இந்த வாசி யோகங்கிறத எல்லா சித்தர்களும் கற்று வச்சிருக்காங்க, எல்லா சித்தர்களும் பேசியிருக்காங்க, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த ஒரு சித்தருடைய மகானுடைய ஞானியுடைய வாழ்க்கை வரலாறும் படித்து பாருங்கள். அவர் வாசியோகம் கற்றுக்கொண்டிருந்தார், வாசியோகத்தில் அவர் உச்சாணி கொம்புக்கு போயிருந்தார், வாசி வாசி வாசின்னு பல இடங்களில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை எப்படி கற்றுக்கிறதுங்கிறத மட்டும் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உலகுக்கு கற்றுக் கொடுத்தவர் சிவானந்த பரமஹம்சர். அதாவது வாசியோகம்னா முதல்ல என்னன்னு சொல்கிறேங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே உச்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொலகலன்னு இருக்கும், அது துடிச்சிட்டு இருக்கும். அப்போ என்ன நடக்குது தெரியுமா, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அது இன்னும் சாப்பிடல, தண்ணி குடிக்கலையா, உடம்புக்கு சத்து வேணும் இல்லையா, எங்கேருந்து வரும், உச்சந்தலையில் இருக்கு, இருந்து பிரபஞ்சத்திலிருந்து சக்தி எடுத்து தாங்க அந்த உசுறு வாழுது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடித்து பால் குடித்து ஜீரண வேலை நடந்து மலமெல்லாம் போய் தண்ணியெல்லாம் போய் யூரின்லாம் போய் அதெல்லாம் முடிச்சோடனே கடைசி என்ன ஆகுது, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் அடைஞ்சு இப்போ பாருங்கள் கல் மாதிரி இருக்கும். அந்த கல் மாதிரி இருக்குல்ல, அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி நாம் உச்சந்தளவழியாக சக்தியை இழுக்கும் அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் வாசி யோகம். இது ஒரு பயிற்சி, அருமையான பயிற்சி. மூச்சு பயிற்சிகள்லையே வாசி யோகங்கிறது மிகப்பெரிய ரகசியங்க, அது அப்பாவுக்கு அப்பா. இதை உலகு கற்றுக் கொடுத்தவர் சிவானந்த பரமஹம்சர் என்ற கேரளாவை சேர்ந்த ஒரு ஞானி, அவர் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. இவருங்க நீங்கள் ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னா நிறைய ஆசிரமம்லாம் இருக்கும், அங்கே ஒரு குருநாதர் இருப்பார், அவரோட குருநாதர் யாருங்க இருந்து இன்னொருத்தர் வச்சுருப்பாங்க ஃபோட்டோ, அவர் குருநாதர் யாருங்க இல்லைங்க, சிவானந்த பரமஹம்சர் தான் இருக்கும். சிவானந்த பரமஹம்சர் தான் எல்லா குருநாதர்களும் குருநாதர்கள். அவர் தான் வாசியோகத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் போய் எங்கேயோ கற்றுருக்காருங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தாங்களாமா, அவருக்கு கோபம் வந்துருச்சு, இவ்வளோ அருமையான பயிற்சியை ரொம்ப நாள் கழித்து சொல்லி கொடுத்தாங்களே, இதை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இவர் எங்கெல்லாம் வந்தாரோ, சிவானந்த காலனி சிவானந்தபுரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் கதையை கேட்டு பாருங்கள், இவர் வந்து உட்கார்ந்துடமாக தான் இருக்கும், இவர் போகாத நாடே இல்லைங்க. சிவானந்த பரமஹம்சர் அவர் கற்றுக் கொடுத்தது வாசி யோகம். இவருங்க வாசி யோகத்தை நாமெல்லாம் டெய்லி செய்கிறோம், எப்போ தெரியுமா செய்கிறோம், தூங்குறதுக்கு முன்னால் செய்கிறோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒருத்தர் பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்கள் காதை வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குன்னு சொல்லி காதை வச்சு கேட்டே இருங்களேன், அவங்க தூங்கிட்டாங்களா இல்லையான்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது, படுத்துகிட்டே இருப்பாங்க, சாதாரண மூச்சு தான் போயிட்டுருக்கோம், திடீர்னு இந்த மாதிரி வித்தியாசமான சவுண்டு கேட்கும் இல்லையா, அதுதான் வாசி யோகம். அப்போது ஒவ்வொருத்தரும் தூங்குறதுக்கு முன்னால் வாசி யோகம் செஞ்சாதான் தூக்கத்துக்குள்ளேயே போக முடியுங்க. யோசிச்சு பாருங்கள், தூக்கங்கிறது என்ன, விழிப்புங்கிறது என்ன, விழிப்புங்கிறது எல்லாமே ஞாபகமுள்ள ஒரு நிலை, தூக்கம் என்பது நாம் யார் என்பதை மறந்த நிலை, தூக்கங்கிறது ஈக்குவலாக டெத்து, நம்ம யாருமே ஞாபகம் இல்லை. அப்போது விழிப்பு நிலையிலிருந்து தூக்கத்துக்கு போவதற்கு உதவி செய்வது ஒரு வித்தியாசமான ஒரு மூச்சு, அந்த மூச்சே வாசி. நம்மளை அறியாமல் டெய்லி செய்கிறத ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால் நாமளே ஆட்டோமேட்டிக்காக செய்கிறத உட்கார்ந்து அது முறையாக கற்றுக்கிட்டு அமைதியாக செய்யும் பொழுது ஒரு சக்தி கிடைக்கும் பாருங்கள், இதற்கு பெயர் வாசி யோகம். இது ஒரு அருமையான பயிற்சி. இந்த பயிற்சியை முழுமையாக கற்றுக்கணும்னா சித்த வேதம்னு ஒரு புக் இருக்குது, சிவானந்த பரமஹம்சர் எழுதுனது, அந்த புக்கை வாங்கி முழுசாக படிச்சுட்டு அருகில் உள்ள வாசி யோகம் அப்படின்னு சென்டர் இருக்கும், இது யாரும் விளம்பரப்படுத்தினதே இல்லைங்க, சித்த வித்தை தவா ஆலயம்னு பேர், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, தேடி பிடிச்சி நீங்கள் போகணும். இவருங்க சில பேர் வாசி யோகம்னு பேரில் கண்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிவானந்த பரமஹம்சருடைய ஃபோட்டோவை வச்சு இவர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மரியாதையாக காசையே வாங்காமல் யாரெல்லாம் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்களோ இவர்கள் மட்டுமே வாசி யோகத்தை உண்மையாக நேசிப்பவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள். அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சுட்டு 5000 10000 கொடு, நாலு முறை என்ன வந்து பாரு, நான் தான் கற்றுக்கிட்டேன், எனக்கு வானத்துலேருந்து இறங்கிச்சு சொன்னாங்கன்னா அவங்க பக்கத்துலாம் போகாதீங்க, அவங்கெல்லாம் சரியில்லைன்னு நடத்துங்க. வாசியோகம் என்பது ஒரு அருமையான பயிற்சிங்க. இந்த பயிற்சியை மட்டும் ஒழுங்காக பண்ணி கைவல்லியமாச்சுன்னா, கைவல்லியன்னு என்ன, இங்கே பாருங்க, வாசியோகம் கற்றுக் கொடுப்பதற்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் இருந்தால் போதுங்க,
கற்றுக் கொடுத்தா பத்தாது, தினமும் செஞ்சு 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 அது கைவல்யம் ஆகணும். கைவல்யம் என்றால் என்னவென்றால் அது அது அந்த வாசியோகத்துக்கு அந்த நிலைமைக்கு போகணும். அப்படி வாசியோகத்தில் கைவல்யம் ஆயிடுச்சுன்னா பசிக்கவே பசிக்காதுங்க, சாப்பிடவே மாட்டோம், தண்ணி குடிக்கவே மாட்டோம், ஆனால் நல்லா இருப்பேங்க. இதுதான் வாசியோகம். வாசியோகத்தை மட்டும் ஒழுங்காக பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா சாப்பிட்டா கடுப்பாக இருக்கும், சாப்பிடாம தான் நல்லாயிருக்கும். தண்ணியே தேவைப்படாது. ஆமாங்க, காற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கிறோம், காற்றுலேருந்து சாப்பாடு எடுத்துக்கலாங்க. இப்போது சில யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, மணலுக்குள்ளே ஒருத்தர் போய் உள்ளே போய் உட்காந்துருவார், கை மட்டும் வெளியே இருக்கும், உத்தராட்சக்கோட்டை எண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லையா, மணலுக்குள்ளே எப்படி வாழ முடியுது? வெளியிருந்து மூச்சு காற்றை எடுக்காமல் உள்ளே இருக்கும் மூச்சையே ஒழுங்கு செய்யும் நிலையே வாசியோகம். அதை கற்றுக்கிட்டோம்னா தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஆமாங்க, சுனாமி வந்துச்சு இல்லை பூகம் வந்துச்சுன்னா வாசியோகம் தெரிஞ்சால் போதும், உள்ளே உட்காந்துக்கலாம், நம்ம பாட்டுக்கு வாசி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 10 வருஷம் கழிச்சு யாராவது தோண்டி பார்த்துட்டு இங்கே ஒருத்தர் படுத்து தகவல் தூக்கிட்டு போயிடுவாங்க, சரி பண்ணிக்கலாம். வாசியோகம் என்பது ஒரு அருமையான பயிற்சிங்க. நான் ரொம்ப மிகையெல்லாம் சொல்லலை, ஒழுங்காக வாசியோகம் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் புரியும். வாசியோகம் என்பது ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. இதை வந்து நீங்கள் அருகில் உள்ள சித்த வித்தை தவ ஆலயம் அப்படிங்கிற சென்டரை கண்டுபிடிச்சி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வடகரையில் கேரளாவில் ஹெட்டு மெயினான ஆசிரமம் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்கள் லோக்கலில் யாராவது அணுகி இலவசமாக 5 காசு வாங்காமல் ஒரு பயபக்தியோட சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன ரூல்ஸ்னால், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, டீ காஃபி சாப்பிடக்கூடாது, சேவிங் பண்ணக்கூடாது, சர்ட்டு போடக்கூடாது, துண்டு தான் போற்றிக்கணும், வெள்ள ட்ரெஸ் தான் போடணும்னு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் இருந்து அந்த சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வாசியோகம் சொல்லிக் கொடுப்பாங்க. நானும் வாசியோகம் கற்றுருக்குறேன், ஆனால் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வரல அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால் அந்த வித்தையை கற்று நான் செய்கிறனால தான் நிறையா மூச்சு காற்று எனக்கு இருக்குது, அதனால தான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்தெல்லாம் பேச முடியுது. எனவே வாசியோகம் என்பது ஒரு அருமையான பயிற்சி, நான் இன்னும் கற்றுக் கொடுக்குறக்கு அளவுக்கு நான் பண்ணலைங்கிறனால நீங்கள் அருகில் உள்ள வாசியோகத்தை போய் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. வாசியோகம் ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பயிற்சி. வாசி கற்றுக்கொள்வோம், நாமளும் பிராணனை அதிகப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோமாக.